முதல் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். யார் அது அவசரமாக ஹெட்ஃபோன்ஸ் கழட்டி உள்ள வைக்கிறது? பாட்டு கேட்டுட்றியா? இந்த ஜென்சி கிட்ஸு யாரோட அதிகமாக உறவாடுறாங்கன்னு பார்த்தா இந்த ஹெட்ஃபோன்ஸோட தான்ப்பா. இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு தமிழில் என்ன? ஹெட்ஃபோன்னா ஹெட்னா தலை, ஃபோனுனா செல்பேசியா தலைபேசியா? வேண்டாம்ப்பா, இப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம். தினம் ஒரு சொல்லில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன்ஸுக்கு நிகரான சரியான தமிழ் சொல் என்ன? வாங்க பார்த்துடலாம். மேல போடுறோம், அது வந்து ஒரு ஃபோன் மாதிரியான ஒரு கருவி தான். ஆனா இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கான தமிழ் பேரு என்ன? கொஞ்சம் யோசிங்களேன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. முத முதல்ல ஃபோன் கண்டுபிடிச்சப்ப எப்படி பேசியிருப்பாங்க? அதில் ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு கிரகாம்பெல் ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எல்லோரும் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்றாங்க. இன்னும் சில பேர்லாம் நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுங்க, நைட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு எல்லோரும் தூங்கின பிறகு போர்வையை தலையோடு மூடி வச்சுக்கிட்டு உள்ளே கிளிங் கிளிங்னு லைட்டு மட்டும் எரியும். அப்படின்னா தெரியுது பையன் அடலசன்ட் ஏஜில் இருக்கிறான், யாருக்கோ பேசுகிறான். ஆனால் நீங்கள் பரவாயில்லப்பா, நம்ம இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, தெய்வங்கள் வேறு லெவல். என்ன பேசுகிறாங்கனே தெரியாது. ம் ஒரு வார்த்தையை வச்சு தமிழ் அகராதிலே இல்லாத ஆயிரம் அர்த்தங்கள் வச்சு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபோனுங்கிறத அதில் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, அது பேசுவதற்கான, பேசுவதை கேட்பதற்கான ஒரு கருவி. இந்த ஃபோனில் நிறைய ஃபோன் இருக்குது உலகத்தில் பார்த்துருப்பீங்க, கிராமா ஃபோன், மெகா ஃபோன், இது மாதிரி பல ஃபோன் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸுடைய பர்பஸ் என்ன? இப்போ தமிழில் கண்ணாடி, தம்பி ஒன்றும் சொல்லப்பா, பொதுவாக கண்ணாடி எங்கே போடுறோம்? கண்ணில் போடுறோமா? காதில் போடுறோங்க. காதில் தான் அது நிற்கிது, அதுக்காக அது வந்து காதாடின்னு சொல்கிறது கிடையாது. கண்ணை தான் அது வந்து, அதோடைய பர்பஸ் வந்து கண்ணுக்கு இருக்குது, அதற்காக அதை வந்து அணிவதால் அதை கண்ணாடின்றோம். இன்னும் சில பேர் அது மூக்கில் தான் நிற்குது, அதனால் அது மூக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கருவி தலைமேல் இருக்கும் ஒரு கருவி. ஆனால் இதோடைய பர்பஸ் என்னன்னா நம்ம பார்க்கணும். எப்படி இந்த மூக்கு மேலே இருந்ததால் அது மூக்கு கண்ணாடி, காதல் மட்டதால் அது காதாடி கிடையாது, காது கண்ணாடி கிடையாது, கண்ணுக்கான ஒரு பொறி அதனால் அது கண்ணாடின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இது கேட்பதற்கான ஒரு பொறி. என்ன பண்ணுது? கேட்க வைக்குதுங்க. பாட்டை கேட்க வைக்குது, பாட்காஸ்ட்டை கேட்க வைக்குது. ஏன் நம்ம ரீல்ஸு, ஷார்ட்ஸு, விஜய் டிவி ஷோஸு, குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகுது போலையே, அதை கூட ஹெட்ஃபோன்ஸை போட்டு ஜாலியாக ட்ராவலில் கேட்டே போகிறீங்களே. அப்போ கேட்பது இதனுடைய மிக முக்கியமான ஒரு பர்பஸ், அதற்கான ஒரு கருவி அல்லது அது ஒரு பொறி அப்படின்னு சொல்லலாம். இது விநாயகர் சதுர்த்திக்கு தர்றது, அது வேற பொறி, அது அரிசி பொறி. இது கருவி பொறி, இது ஒரு டிவைஸ், இது ஒரு காம்போனன்ட். அப்போ கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியான பொறி. இப்போ சொல்லுங்க, ஹெட்ஃபோன்ஸ்னா என்னது? இதையெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். இது ஒரு கேட்பொறி, கேட்க பயன்படுத்துகிற பொறி, அதனால இது ஒரு கேட்பொறி. காதில் மாட்டி நம்ம யூஸ் பண்ற ஹெட்ஃபோன்ஸுக்கு சரியான தமிழ் சொல் கேட்பொறி. இந்த பாடலை கேட்பொறி அணிந்து மகிழுங்கள், நீங்கள் பேசுவதை கேட்பொறியில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆஹா, அவள் புதிய ஒரு கேட்பொறியை வாங்கியிருக்கிறாள். புதிதாக வந்திருக்கக்கூடிய கேட்பொறியை நான் விலை கொடுத்து வாங்கியுள்ளேன். நண்பா, உன் கேட்பொறியை கொஞ்சம் தருவாயா? கேட்பொறி என்ன? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னதெல்லாம் ஒழுங்காக கேட்டிங்களா? கேட்கலையா? ஏன் கேட்பொறியை காதில் மாட்டி பாட்டு கேட்டிங்களா? அட பாரிகளா, உங்களுக்காகவா தொண்டை தண்ணி வத்த கத்துற? நீங்கள் கேட்காட்டியும் பரவாயில்ல, கமெண்ட்ஸில் போய் உங்களுடைய நண்பர்களை இதில் டேக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் ஒரு தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். டாடா.